ve rahmetullahi ve berekatuhu. இன்னைக்கு நம்ம சுவையான ஆரோக்கியமான கேக் ரெசிபி தான் செய்ய போறோம். நம்ம சேனல்ல நிறைய கேக் ரெசிபி போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. என்ன நம்ம ராகி மாவு கோதுமை மாவுல வச்சு செய்ய போறோம். ஓகே, இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூணு முட்டையில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மூணு முட்டை எடுத்துக்கிறோங்க. முக்கால் கப் சீனி எடுத்துக்கிறோங்க. மிக்ஸ் ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. முட்டை சீனியும் நல்லா கலந்ததும் ஒரு மூணு ஸ்பூன் அளவில் பட்டர் சேர்த்துக்கிறோங்க. வெண்ணெய் வெண்ணெய் வந்து ஒரு 20 கிராம் அளவு சேர்த்துக்கிறோங்க. கால் கப் பால் சேர்த்துக்கிறோங்க. பசும்பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு சல்லடை வச்சு முக்கால் கப் ராகி மாவு, கால் கப் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். இந்த கோகோ பவுடர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிண்டா யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்போ சோடா ஒரு கால் டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறோங்க. ஏலக்காய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன். தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ட்ரேக்கு மாற்றிடலாம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைன்னா நீங்கள் வட்டில் ஃபார்ம் வைக்கிற கோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வழக்கம் போல் கேக் செய்கிறதுக்கு உப்பு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உப்பு நல்லா சூடானதும் ஒரு பிளேட் போட்டு ட்ரேயை வச்சுருங்க. வச்சு மூடி வச்சுருங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் விசில் போடாமல் ரெடி பண்ணலாம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கீங்க, லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது வந்து ஒரு 30 நிமிஷம் ரெடி ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 நிமிஷம் ரெடி பண்ணிக்கிறேங்க. இடையில திறந்து செக் பண்ணிக்கிறேங்க. வெந்துருச்சாண்டு கத்தியில் ஒட்டி வந்துச்சுன்னா வேகலண்டு அர்த்தம். ஒன்று ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நான் கேக் செய்யும்போது நல்லா வெந்ததும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவேன். அப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா செட் ஆகி கேக் சூப்பராக வந்திருக்கும். சூடாக இருக்கும், கவனமாக எடுங்க. இப்போ கட் பண்ணிக்கிறலாம். மாஷால்லா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. நீங்களும் இது போல் சுவையாக செய்து சாப்பிடுங்க. மாஷால்லா.